हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू सफा आदिल क्रिएशंस। இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல வஞ்சிர மீன் குழம்பும் வஞ்சிர மீன் வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வஞ்சிர மீனோட தலை வால் பகுதி எல்லாம் குழம்புக்கு வச்சிருக்கேன், துண்டு பகுதிகளை வறுவலுக்கு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சமா புளி, 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பத்த தேங்காய், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. மிக்சர் ஜார்ல ஒரு வெங்காயத்தையும் ஒரு பத்து தேங்காயையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே மிக்சர் ஜார்ல ரெண்டு தக்காளியையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்ப தக்காளி பேஸ்டையும் நான் இதே பவுல்ல ஊத்திடுறேன். கொஞ்சம் அலசி தண்ணியையும் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இந்த பேஸ்டோட ஆட் பண்ணி தனியா வச்சிருங்க. புளிய கரைச்சு புளி தண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலையும் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசனை போற வரலும் நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இப்ப நம்ம மீனை இதுல 1/1 சேர்த்துக்கலாம். இப்ப மீன் வேகிறதுக்கு 10 நிமிஷம் அடுப்ப சிம்ல வைங்க. இப்ப மீன் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா வத்தி சூப்பரா வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வஞ்சிர மீன் வறுவலுக்கு வஞ்சிர மீனை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. வஞ்சிர மீன் வறுவலுக்கு ஒரு பவுல்ல மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர், மஞ்சள் தூள்,
இஞ்சி பூண்டு விழுது கடைசியா ஒரு ஸ்பூன் தண்ணி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருந்த மசாலாவை வஞ்சர மீன் மேல தடவி வெச்சிருங்க எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா தடவி வெச்சிருங்க இது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கலாம் மீன் மசாலாவோட நல்லா ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிருச்சு நம்ம ஒரு panல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க மீனை இப்போ ஒரு ஒரு பீஸா இதல ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வாங்குற மீன் ஃப்ரெஷா இருக்கான்னு தெரிஞ்சிக்க ஒரு டிப்ஸ் இருக்கு நீங்க எண்ணெயில போட்டேனே மீன் நல்லா விரிவடையும் ப்ளஸ் மசாலா மீன்ல ஒட்டாது அதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ நம்ம எல்லா பீஸையும் திருப்பி போட்டுக்கலாம் அடுப்ப மீடியம் ஹீட்ல வைங்க இப்போ மீன் ரெண்டு பக்கமும் நல்லா குக்க ஆயிருச்சு அடுப்ப மீடியம் ஹீட்ல வச்சு குக்க பண்ணுங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ஃபிஷ்ல டேஸ்ட் காக ஒரு half லெமனை மேல பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃபிஷ் திருப்பி பின்னாடி பக்கமும் பிழிஞ்சுக்கோங்க வஞ்சர மீன் வறுவலும் வஞ்சர மீன் குழம்பும் ரெடி ஆயிருச்சு இத நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சஃபா ஆதில் கிரியேஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ